Here partnership question is, so you need to partnership. Alfred started a business investing 45,000. So Alfred or business start pandraru, evlo invest pandraru, 45,000 invest pandraru. 3 months kalichu Peter avaroda join agraru with the investment of 60,000. So after 6 months Ronald joined them. இப்போ 3 மந்த்ஸ் கழிச்சு தான் பீட்டரே ஜாயின் பண்ணியிருக்காரு. பீட்டர் ஜாயின் பண்ணி அடுத்து ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு தான் யார் ஜாயின் பண்ணுறா, ரொனால்ட் ஜாயின் பண்ணுறா. எவ்வளோ அமௌண்ட்டில் ஜாயின் பண்ணுறாரு, 90,000 ருபீஸோட ஜாயின் பண்ணுறாரு. அட் த எண்ட் ஆஃப் த இயர் தே மேட் எ ப்ராஃபிட் ஆஃப் 16,500. ஸோ இயருக்கு அப்புறம், 1 இயருக்கு அப்புறம், தட் இஸ் 12 மந்த்துக்கு அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட் எவ்வளோவா இருக்குது, 16,500 இருக்குது. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், ஒவ்வொருத்தரோட ஷேரும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃப்ரட் வந்து 12 மந்த்ஸுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டார் பிஸ்னஸில். ஸோ 45,000 அவர்கிட்ட இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, 12 மந்த்ஸுக்கு முன்னாடியே பண்ணிட்டார். 3 மந்த்ஸ் கழிச்சு தான் பீட்டர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு மீதி இருக்கிற மந்த் எவ்வளவு, 9 மந்த்ஸ். ஸோ 9 மந்த்ஸ் கழிச்சு தான் பீட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் 60,000. ஸோ 9 மந்த்ஸ்லேயும் அடுத்து 6 மந்த்ஸ் கழிச்சு தான் யார் ஜாயின் பண்ணுறா, ரொனால்ட் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ 9லேருந்து 6 போச்சுன்னா இட் இஸ் 3 மந்த்ஸ். அப்போ வெறும் 3 மந்த்ஸுக்கு ரொனால்டு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா 90,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ எண்ட் ஆஃப் த இயரில் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, 1,500 மொத்தமாக ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த ப்ராஃபிட்டோட ஷேர் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ போகும் அப்படின்றது தான் க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரேஷியோ ஆஃப் கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணோம். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் கேபிட்டல்? ஸோ ரேஷியோ ஆஃப் கேபிட்டல் ஃபைண்ட் பண்ணுன்னா ஆல்ஃப்ரட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். ஸோ எவ்வளோ மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அவர் ஸ்டார்டிங்லேருந்து இருக்காது. ஸோ 12 மந்த்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு பீட்டர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அவர் எவ்வளோ மந்த்ஸ்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணார், எவ்வளோ மந்த்ஸ் வரைக்கும் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணார், அப்போ மீதி இருக்கிறது 9 மந்த்ஸ். அடுத்து ரொனால்டு வந்து எவ்வளோ மந்த்ஸ்க்கு அப்புறம் ஜாயின் பண்ணார், இந்த 9 மந்த்ஸ்லேயும் அடுத்த 6 மந்த்ஸ் கழிச்சு தான் நம்மளுக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்போ 9 - 6 = 3. ஸோ அப்போ மீதி இருக்க 3 மந்த்ஸுக்கு தான் ரொனால்டோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ வாட் இஸ் ஆல்ஃப்ரட் இன்வெஸ்ட்மெண்ட்? இட் இஸ் 45,000. ஸோ 45,000 × 12 = வாட் இஸ் பீட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்? இட் இஸ் 60,000. ஸோ 60,000 × 9 = வாட் இஸ் ரொனால்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்? இட் இஸ் 90,000. ஸோ 90,000 × 3. ஸோ தீஸ் ஆர் த ரேஷியோ ஆஃப் த கேபிட்டல். ஸோ கேபிட்டலோட ரேஷியோ ஃபைண்ட் பண்ணுன்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நாள் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அப்போ 45,000 × 12. ஸோ 12 × 45,000 ஃபைண்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இட் இஸ் நத்திங் பட் 5,40,000, ரைட்? ஸோ யூ வில் கெட் த அமௌண்ட் இஸ் 5,40,000 = 6 × 9 = 54. ஸோ அகெயின் யூ வில் கெட் 5,40,000 அண்ட் 9 × 3 = 27. ஸோ யூ வில் கெட் 2,70,000. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ஸோ எல்லாமே என்ன இருக்குது, 10,000 வில் கோ ஆஃப். ஸோ ஹியர் யூ ஹாவ் 27, 127, 227 = 54, 227 = 54. ஸோ யூ வில் கெட் 2:2:1 இஸ் த ரேஷியோ ஆஃப் கேபிட்டல். ஸோ அப்போ கேபிட்டல் அமௌண்ட்டோட ரேஷியோ எப்படி இருக்குது? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் கேபிட்டல்? இட் இஸ் 2:2:1. ஓகே. ஸோ அப்போ டோட்டல் ரேஷியோ, தட் இஸ் சம் ஆஃப் த ரேஷியோஸ் எவ்வளவு? ஸோ 2 + 2 + 1 = 5. ஸோ அப்போ 5ல் ஆல்ஃப்ரடோட பார்ட் எவ்வளவு? 2 தான். ஸோ அப்போ ஆல்ஃப்ரடோட ப்ராஃபிட் ஃபைண்ட் பண்ணும் அப்படின்னா வாட் இஸ் த ஆல்ஃப்ரட் ப்ராஃபிட்? இட் இஸ் ஆல்ஃப்ரட் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 2/5 × டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட். வாட் இஸ் த டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட்? இட் இஸ் 16,500. ஸோ யூ வில் கெட் த ஆன்சர் இஸ் 6,600. ஸோ இஃப் யூ கேன்சல் 5 டேபிள் அண்ட் மல்டிப்ளை பை 2, யூ வில் கெட் த ஆன்சர் இஸ் 6,600. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆஃப் பீட்டர். ஸோ பீட்டரோட ப்ராஃபிட் ஃபைண்ட் பண்ணும் அப்படின்னா பீட்டரோட பார்ட் எவ்வளோ இருக்குது? ஸோ ஹியர் வி ஹாவ் 2 பார்ட். ஓகேவா? ஸோ 2 தான் அது பீட்டரோட பார்ட்டும், 1 வந்து ரொனால்டோட பார்ட். ஓகே. ஸோ அப்போ பீட்டரோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும்? இட் இஸ் 2/5 × 16,500 அப்படின்னா யூ வில் கெட் த சேம் அமௌண்ட், ருபீஸ்
6,600 as the profit for Peter. Peter's profit share is 6,600. So similarly for Ronaldo. Ronaldo's kandupidichu appadina Ronaldo's profit amount evlo irukum appadina it is equal to 1/5 × 16,500. So which is equal to 3,300. Okay. So the moon period of profit share cater kanga and moon period of profit share in a sendito find panito in rupees. So you have to write it in rupees. So rupees level 3,300 when the Ronaldo profit, 6,600 when the Peter profit, 6,600 is Alfred profits. Okay. Thank you.